வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம இயற்கணித 3வது பாடத்தில் பயிற்சி 3.1 ஃபஸ்ட்டு கணக்கில் 3வது பாட்டு பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கோவைகள் கொடுத்து என்ன கேட்டிருக்குன்னா மீப்போவா மீப்போமா காண்க கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. இப்போ மீப்போமா கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு உள்ளதை எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு உள்ள பார்ட்டு. ரெண்டாவது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். ஸோ இது ரெண்டுலேயும் பொதுவாக எதை எடுக்க முடியும்னு பாருங்கள், எக்ஸை வெளியெடுக்கலாம். அப்புறம் ரெண்டுலேயும் ஒய் இருக்கிறனால ஒய்யை வெளியெடுத்துடலாம். அப்போ எக்ஸை எக்ஸையும் ஒய்யையும் இதில் இருந்து விட்டுட்டு எழுதணும். இப்போ எக்ஸை இதிலிருந்து வெளியெடுத்ததுனால ரெண்டு எக்ஸ் ஒரு எக்ஸ் ஆயிரும். ஒய்யையும் எடுத்ததுனால ஒய் எழுதக்கூடாது. அடுத்த இதில் எக்ஸையும் வெளியெடுத்துட்டோம் ஒய்யையும் வெளியெடுத்துட்டோம். அப்போ ரெண்டு ஒய் இருக்குது, ஒரு ஒய் ஆயிரும். சரிங்களா? பொதுவாக வெளியெடுக்குது அப்படின்னா அதால் வகுத்து எழுதணும்னு அர்த்தம். இதையும் இதையும் எக்ஸ் ஒய்யால் வகுத்து எழுதிடணும். எழுதினோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அடுத்து உள்ளதில் பொதுவாக எக்ஸை வெளியெடுத்துடலாம். ஏன்னா இதிலையும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ இதிலிருந்து ஒரு எக்ஸை வெளியெடுத்துட்டோம்டா எக்ஸால் அடிச்சிருங்க, எக்ஸ் கிடைக்கும். இங்கே எக்ஸால் வகுக்கும்போது ஒய் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதிடலாம். இப்போ இப்படி ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மீப்போவா அப்படிங்கிறது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளதை எழுதணும். இப்போ பார்த்தோம்னா பொதுவாக உள்ளதை எழுதுறது ரொம்ப சிரமம், ப்ளஸ்ஸில் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி கொண்டு வரோம். இப்போ மீப்போவா என்னென்னா ரெண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்கோ அதான் மீப்போவா. பொதுவாக என்ன இருக்குது? இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது மீப்போவா. அப்புறம் மீப்போமா, மீப்போமா வந்து என்னென்னா ரிப்பீட் ஆகிறத ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகிறத ஒரே வாட்டி எழுதணும். ஸோ இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, அப்படியே எழுதிக்கோங்க. ரிப்பீட் ஆகாததை அப்படியே எழுதணும். இங்கே ஒய் இருக்குது, அதை அப்படியே எழுதணும். அதாவது இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ்னால எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதக்கூடாது. ரெண்டுலேயும் ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி எழுதுனா போதுமானது. ஒரு வாட்டி இருக்குது அந்த ஒய்யை அப்படியே எழுதிக்கோங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. ரெண்டு வாட்டி எழுத தேவையில்லை, ஒரே வாட்டி எழுதிக்கோங்க. இது மீப்போமா. மீப்போவாங்கிறது பொதுவாக இருக்கதை மட்டும் எழுதணும். மீப்போமாங்கிறது பொதுவாக இருக்கதையும் எழுதணும், பொதுவாக இல்லாமல் இருக்கதையும் எழுதணும். சரிங்களா? இது மீப்போமா. ஸோ இது முடிஞ்சு போச்சு. அடுத்த க்வெஸ்சனில் இன்னும் முடியலை. இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீப்போவா இன்ட் மீப்போமா என நிறுவுன்னு அடுத்து எழுதிட்டுருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, க்வெஸ்சனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ். இது எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதை எழுதினாலும் எழுதலாம், இல்லை இந்த பிரிச்சு எழுதியிருக்கீங்கள இதை எழுதிக்கலாம். இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது இது, இதை எழுதலாம் அல்லது இதை பிரித்து இந்த மாதிரி எழுதியிருக்கோம் லேசாக, அதை எழுதிக்கோங்க. இப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ரெண்டையும் பெருக்கின விடையும், மீப்போவா மீப்போமா இந்த ரெண்டையும் பெருக்கின விடையும் ஈக்குவலா என நிறுவுகன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ரெண்டையும் பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஸோ இதை அப்படியே எழுதுங்க, எக்ஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதை பெருக்குனா என்ன வரும்னா வெளியே இருக்கிறத பெருக்குங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஒய்யை அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய், சாரி ஒன்று ஒன்றும் இல்லை ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே ஒருக்கா இருக்குது, இங்கே ஒருக்கா இருக்குது. அப்போ என்ன எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். அதாவது ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு ஸ்கொயர்னு எழுதுவோம். அது மாதிரி ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு எழுதுவோம்ல, அந்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். இது எஃப் ஆஃப் எக்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இது. அப்புறமா மீப்போவா இன்ட் மீப்போமா இந்த ரெண்டையும் பெருக்கி எழுதணும். மீப்போமா என்னன்னா மீப்போமா இன்ட் மீப்போவா. ஸோ மீப்போமா என்ன? எக்ஸ் இன்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய். மீப்போமா வந்து எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இந்த ரெண்டையும் பெருக்குங்க, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு இந்த ஒய் அப்படியே இதோட சேர்த்து எழுதிடுங்க. வெளியே இருக்கிறத மட்டும் பெருக்கணும். அப்புறம் அடுத்து உள்ளது
எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு வாட்டி இருக்குது, அதனால் இதே மாதிரி தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்க, இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்குது, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ரெண்டும் பெருக்குதும் மீப்போவா மீப்போமாவை பெருக்கினதும் ஈக்குவலாக வந்துட்டு, அப்போ நம்ம ஆன்சர் எழுதிடலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீப்போமா இன்டு மீப்போவா என நிறுவப்பட்டது அப்படின்னு எழுதிருங்க. த ஆன்சர். தேங்க்யூ. மேலும் இது போன்ற 10ஆம் வகுப்பு கணக்குகளை தெரிந்து கொள்ள நமது சேனல் ஸ்கோர் மோரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.